இந்த கிளாம்ப் டூம் ராடு இது எல்லாமே சேர்த்து அது ஆன்டிக் ஆன்டிக் ராடுங்க. அது என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் போனா எவ்வளவு மினிமமா பண்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 ரூபாய்ல இருக்குங்க. ஓகே ஓகே வெல்க்ரோ டைப். ஹே கைஸ் வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. உங்களுக்கு ஆம்பியன்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு கட்டடி ஷாப் தான் வந்திருக்கோம். நம்ம எங்க லொகேட் ஆகி பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாலம் இருக்கும். டெக்ஸ்ட் பாலம் இறங்குற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ஹோட்டல் ஸ்ரீ அண்ணாம்பிகா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா கட்டன் கேலரிங்க ஷாப் வந்திருக்கோம். நம்ம உள்ள போயிட்டு உள்ள என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கு, என்ன ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் டு மார்க்கெட் ராஜா. ஸோ கைஸ் இப்போ ஷாப்பில் வந்துட்டு நான் அண்ணன் தான் ஷாப்போட ஓனர் இருப்பேன். ஸோ அவட கேட்டுக்கலாம். அவங்க பேர் என்னன்னா என் நேம் சூரஜ்ங்க. கடை எங்கே இருக்கு? கடை கரெக்டாக நம்ம டெக்ஸ்டைல் பிரிட்ஜுங்க, கணபதி போகிற வழியில் சக்தி மெயின் ரோடு. ஓகே ஓகே. நம்ம கடை நேம் வந்து கர்டன் கேலரிங்க. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட நம்ம இந்த ஃபீல்டில் ஒரு 10 to 15 இயர்ஸாக அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ கடை எங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் த்ரூஅவுட் கணபதி டெக்ஸ்டைல் பாலை இறங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் சர்வலாஸ் கடை இருக்கும். ரொம்ப ஃபேமஸான கடை. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடை இங்கே இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷனாக கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேப் லிங்க் கொடுக்குறேன் நான். இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒவ்வொரு கட்டன்ஸாக வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் மெட்டீரியலு. இது தான் ஸ்டார்டிங். இது பேசிக் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா பர் மீட்டர் வந்து 150 இருக்குது ஸ்டார்டிங். இதுலேயே வந்து கேட்டகரி நிறைய இருக்குது. இது வந்து திக்னஸை பொறுத்து ரேட்டு வந்து டிஃபர் ஆகும். இது வந்து 150. இதிலே கொஞ்சம் மேக்ஸிமம் இதில் அப் டு பார்த்திங்கன்னா 250 வரைக்கும் வரும் பாலிஸ்டரில். அப்புறம் காட்டன் மிக்சிங் போகும்போது உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து டிஃபர் ஆகும். ஒவ்வொரு ரேட்லேருந்து நம்மள்கிட்ட வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. 150 இருக்கு. இது வந்து அடுத்த கேட்டகரி. பாலிஸ்டர்லேயே கொஞ்சம் திக் மெட்டீரியலு. இது வந்து பார்த்திங்கன்னா பர் மீட்டர் வந்து 240 வரும். இதெல்லாம் நிறைய கேட்லாக்ஸில் உங்களுக்கு கேட்லாக்ஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது நாங்கள் சாம்பிளுக்காக டிஸ்பிளேக்காக போட்டிருக்கோம். ஒவ்வொரு கேட்லாக்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ், ஒரு கேட்லாகில் கிட்டத்தட்ட 40 டிசைன் இருக்குங்க. இதெல்லாம் ரெடிமேட் கிடையாது, எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுறது. இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். சைஸுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணி இன்ஸ்டலேஷனும் பண்ணி கொடுத்துருவோம். ஆ இன்ஸ்டலேஷனு அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஃப்ரீ தாங்க. உங்களுக்கு மெட்டீரியலுக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து காட்டன் மிக்சிங்க. அடுத்த ரேஞ்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர் மீட்டர் வந்து 250 ஸ்டார்டிங். இதெல்லாம் உங்களுக்கு காட்டன் வந்து இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கட்டுங்க. சில வீடுகளில் டபுள் கர்டன் போடுவாங்க, அந்த பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோலாம் இருக்கும். அந்த மாதிரி விண்டோஸ்க்கு இதை வந்து சன்லைட் உள்ளே வரக்காக வேண்டி இதை போடுறது. போட்டுட்டு இந்த கர்டன் வந்து இப்படி ஒதுக்கி விட்டுருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கர்டனும் இருக்கும், பட் லுக் வைஸ் சன்லைட்டும் வந்து உள்ளே வரும், அது விசிபிளாக இருக்கும். அதுக்காக வேண்டி இதை போடுறது. இது பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோஸு அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இதுலேயே இதுதான், இதுவும் காட்டன் மிக்சிங் தாங்க. வேறு டிசைன்? ஆமாம், வேறு டிசைன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் மீட்டர் வந்து 400 அந்த மாதிரி. நம்மள்ட்ட அப் டு 1500 வரைக்கும் நம்மள்ட்ட வந்து கேட்லாக்ஸ் வந்து 150 இருக்குங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கு. சில கடையில் 8000 9000 வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாங்க. ஸோ அஃபோர்டபுளாக எல்லாம் வாங்குற அளவுக்கு 50 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்மள்ட்ட. இதில் ஒவ்வொரு டிசைன்ஸ் எப்படி தானே? இது வந்து ராட் ஆங்க, இது நம்ம கிளாம்ப்ஸுங்க, ஒவ்வொரு மாடல்ஸு. ஓகே ஓகே. நம்ம இதுக்கு கர்டனுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து எம்எஸ் ராடு, இது பவுடர் கோட்டட் ராடு. இது வந்து பர் ரன்னிங் ஃபீட் வந்து 12 வருங்க. 12 ஒரு ரன்னிங் ஃபீட்டு. கிளாம்பு வந்து பார்த்தீங்கன்னா 15 வரும். டூர் வந்து 10 சொல்றீங்க. ஒரு அடிங்க, ஒரு அடி 12. ஓகே ஓகே. அது வந்து ஸ்டார்டிங்கு. இன்ஸ்டலேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பவுடர் கோட்டட் ராடு. இது அடுத்து 12 இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவீங்க? எதுங்க 12 இன்ஸ்டலேஷன்? இல்லை, உங்களுக்கு இங்கே கடையில் வந்து வெறும் ராடு மட்டும் வாங்குறாங்கன்னா 12. நம்ம சைட்டில் நம்ம செட்டாக வேணும், ஒரு வீட்டில் இப்படி போய் மாட்டி கொடுக்கணும் அப்படிங்கும்போது அடி கணக்கில் வரும். ஒரு அடி பார்த்தீங்கன்னா 55 வரும் வித் இந்த கிளாம்பு டூமு ராடு இது எல்லாமே சேர்த்து செட்டாக தான் கொடுப்போம். செட்டாக கொடுக்கும்போது 55. எங்கே மாட்டினாங்க இப்போ 1500 மாட்டினாங்க. சரி சரி சரி. இப்போ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ராடு மட்டும் இருக்காது. அப்புறம் ராடு மட்டும் கொடுத்தா ஒரு 12 நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது வந்து இதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ராடு. இது வந்து அடி 35 வரும். அடுத்து உட்டன் ராடு, ஆன்டிக் ராடு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராடு வந்து இவ்வளோதான் வரும். இந்த சைடு ஃபினியல் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. 200 கலெக்ஷன்ஸ் பக்கம் இருக்கு. அது ஆன்டிக், ஆன்டிக் ராடுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் ரன்னிங் ஃபீட் வந்து 60 வருங்க. ஓகே. அதுக்கப்புறம் டூமு கிளாம்ப் எல்லாம் வந்து தனித்தனியாக அவங்க செலக்ட் பண்ணுறத பொறுத்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். அதுக்கு டிசைன் தகுந்த மாதிரி, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃபர் ஆகும். இதெல்லாம் காட்டன் மிக்சிங்க. இது ஆக்சுவலாக எதுக்கு டிஃப்ரென்ஸ்னா மேலே வந்து அந்த மாதிரி ரவுண்ட் ரிங்கில் ஸ்டிச் பண்ணி போடுறது வந்து ஐலைட் மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக் சைடில் இந்த ஹூக் மாட்டுற மாதிரி போடுறது. இது வந்து ஃப்ளீட்ஸ் மாடல்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமருக்கு வந்து சில கஸ்டமருக்கு இந்த மாதிரி லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரியும்,
ஸோ அந்த ரவுண்ட் ரிங் போகிறவங்களுக்கு நாங்கள் போட்டிருக்கோம் டிஃப்ரெண்டாக நான் காமிச்சிருக்கோம் அதுலேயே வேற உள்ளுக்குள்ள நிறைய கிளாத் ஆ அது இந்த ஷியர் இதுங்க அந்த அங்கே இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஷியர் டிரான்ஸ்பரண்ட் கிளாத் எல்லாத்துக்கும் போடணும் இல்லை ஜஸ்ட் கஸ்டமருக்கு வந்து அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லைன்னா நமக்கு நீட் இல்லை என்ன பிரச்சனை வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 per meter வருங்க ஓகே ஓகே 400 ஒரு வீட்டுக்கு போடணும்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனுக்கு போனால் எவ்வளோ மினிமமாக பண்ணுற மாதிரி தான் 4000 கூட பண்ணலாங்க ஒரு ஒரு 3-4 விண்டோ இருந்ததுன்னா ஒரு 4000 பண்ணலாம் முடிச்சிடலாம் ஒரு 4-5 விண்டோ வரைக்கும் ஒரு ரொம்ப சீப்பா பண்ற மாதிரி 4000-4500 எல்லாமே சேர்த்தே பண்ணிடலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெல்மெட் டைப்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கிராண்டா இருக்கும் மேல வந்து பெல்மெட் பாக்ஸ் பண்ணி உள்ள ஃபோம் எல்லாம் வச்சு டிசைன் பண்றது இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இருக்குங்க என்ன மாடல் கேட்டலாக்ல இருக்கும் அதை நம்ம போட்டோ காமிச்சு கஸ்டமர் எப்படி சொல்லலாம் இல்லைன்னா கஸ்டமர் ஏதாவது நெட்ல பாத்துருந்தாங்கன்னா அதை காமிச்சவங்க அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் சிலவங்க அரேபியன் ஸ்டைல இந்த மாதிரி ஃபாரின் அப்ராட்லாம் பாரு அந்த டிசைன் காமிச்சா நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணி பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபிட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் சரி தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சென்னை டேஸ் நமக்கு எங்க இங்க பண்ணாலும் 7-10 ஆகுங்க வெளியூர் பண்ற மாதிரி தான் நமக்கு வந்து போயிட்டு வர அந்த டைமிங் கொஞ்சம் கொடுக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீ டைம்ல தான் அங்கே போக முடியும் இப்போ வேற ஊருனா நம்ம இங்கே லேபர் எப்போ ஃப்ரீயா இருக்கோம் அப்போ போகும் அந்த டைம் ஒரு 2-3 days எக்ஸ்ட்ரா வரும் எங்கனாலும் பண்ணி கொடுத்தேன் எனக்கு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் கொடுக்கணும் ஏன்னா இந்த மெட்டீரியல் அங்கே கூட்ஸ் அனுப்புறோம் இல்லைங்களா அந்த கூட்ஸுக்கோட டிரான்ஸ்போர்ட் பார்சல் சார்ஜ் தென் வந்து இங்கிருந்து லேபர் போயிட்டு வரக்கான எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொடுக்கணும் அவ்வளோ மற்றபடி வேற எந்த சார்ஜும் சேம் ரேட் ரேட்ல எல்லாம் ஹைக் பண்ணி அது மாதிரிலாம் இல்லை சில பேர் என்னன்னா அப்படி நம்ம பண்ணுவோம் தனியா என்ன டிரான்ஸ்போர்ட்டுக்கு வருதோ அது மட்டும் கொடுத்தா போதும் இது வந்து சேம் தாங்க இது நம்ம சும்மா இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பண்ணிருக்கோம் டிசைன் ஆர்ச் மாதிரி போட்டு பண்றது இந்த மாதிரி மாடல் நம்ம பண்ணிருக்கோம் அது வந்து இருக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ராடுக்கு பதிலாக ட்ராக் போட்டிருப்பாங்க ட்ராக்ல மோட்டர் இருக்குங்க மோட்டர்ல வந்து நம்ம ஒன் டச் பண்ணாலே மூவ் ஆகும் ஓப்பன் ஆகும் ரிமோட்ல ஆப்ரேட் பண்றது இதெல்லாமே இருக்கு அதெல்லாம் வந்து நம்மள்கிட்ட வந்து வீடியோஸா இருக்கு நம்ம டிஸ்பிளே போட முடியாது நம்ம அது வந்து சைட்ல வந்து பண்ண வீடியோஸ் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய சைட்ல பண்ணியிருக்கோம் இங்கே லோக்கல்லே பெரிய இந்த ஸ்கூல்ஸ் இதெல்லாமே நம்ம பண்ணி அந்த ஆடிட்டோரியம் ஓப்பன் க்ளோஸ் தியேட்டர்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் ஒன் டச் ரிமோட் பேட்டரியில் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு பேட்டரி இருக்கு இதெல்லாம் நம்ம எல்லாமே வாரண்டியோட தான் பண்றோம் வித்தவுட் வாரண்டி நம்ம பண்றதுல ஒன் இயர் டு ஃபைவ் இயர்ஸ் அதை வந்து அவங்க மோட்டருக்கு கேட்டகரி பொறுத்து டிஃபர் ஆகும் அதாவது லோ கேட்டகரி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வாரண்டி ஹையா போறாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாங்க நல்லா ஹை ஹெவி டியூட்டி போறாங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி வரும் அது தகுந்த மாதிரி ரேட் டிஃபர் ஆகும் இது எல்லாமே கர்டன்ஸோட கேட்டலாக்ங்க கேட்டலாக்லேயே மூணு மொத்த கேட்டலாக் பார்த்தீங்கன்னா 290 கேட்டலாக் இருக்குங்க ஒரு கேட்டலாக்ல 40 டிசைன் என்ன காமிச்சா அவங்க நெட்ல இங்க நம்ம ஐடியா இல்லாட்டினாலும் அவங்க ஏதாவது நெட்ல சர்ச் பண்ணி காமிச்சு ஒவ்வொரு
டச் டச் பண்ண ஃபீல் ஆகுற மாதிரிலாம் இருக்கு. ஓகே ஓகே. பிளரா டெக்ஸ்சர் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அவங்க என்னென்ன செலக்ட் பண்றாங்களோ அதுல இருக்கு. வாஷபிள் இருக்கு. ஓ வாஷபிள். ஸோ கேட்டகரி தகுந்த மாதிரி அது வந்து மாறும். ஓகே. ஒரு கேட்டகரிக்கு அந்த மாதிரி இருக்கு. இது எப்படி நான் ஒன் யூஸ் பண்ணி ஒன்ஸ் பண்ணா அவ்வளவுதான் மறுபடியும் மாத்தவே இல்லைங்க. அது ஒன் பண்ணாங்கன்னா அது டேமேஜ் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம். ஆனா பட் என்னன்னா பிரிச்சு திருப்பி ஓட்ட முடியாது. ஒரு தடவை ஓட்டிட்டாங்கன்னா முடிஞ்சது. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது பேட்ச் பண்ண முடியாதுங்க. ஃபுல்லாக மாற்றி தான் ஆகணும். ஓகே ஓகே. ஏன்னா அது அது மட்டும் பிட்டு பண்ண முடியாது. ஃபுல்லாக தான் எப்படின்னா ஒரு மீட்டர் பண்ணுவீங்களா? மீட்டர் இல்லைங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபிட் ரேட்டு. இதிலே வந்து ரோலில் எடுத்து இதெல்லாம் வந்து ரோலில் வருதுங்க. இதெல்லாம் ரோலில் வரும். இதெல்லாம் இது வந்து ஸ்டாண்டர்ட் டிசைன்ஸுங்க. கேட்லாக் கேட்லாக் டிசைன்ஸ் அப்படியே வந்துட்டுருக்கோம். ஓகே. இதில் வந்து ஒரு ரோல் ஒரு ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இதெல்லாம் டெக்ஸ்சர் டைப்பு. ஒரு 55 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. நீங்க ஒரு ரோல் உள்ள வந்து 55 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஒரு ரோல் வந்து ஸ்டார்டிங் 1500 வந்து இருக்கு. ஓகே 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 ஓகே. நம்ம ஒட்டி கொடுத்துறோம். இதுக்கு வாரண்டி எல்லாம் இருக்கு அப்படிதானா? இதுக்கு வாரண்டி எல்லாம் எதுக்குமே வராதுங்க. வாரண்டி எல்லாம் வாஷிக்கு வராது சொல்றீங்க. வாஷ் பண்ணிக்கலாம் அதெல்லாம். பட் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம வாரண்டியோ கேரண்டியோ அதுமே நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா இத நம்ம டேமேஜ் ஆச்சுனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. புரிய புரிய புரிய. அது நமக்கு இந்த இப்ப அத சொன்னீங்க ஸ்கொயர் ஃபீட் அத மாத்தணும் சொன்னீங்க இது. ஆமா. இது ரோலா தான் மாத்தணும். இது ரோலா தான் கொடுப்பாங்க. இத வந்து ஸ்கொயர் இத நம்ம பிரிண்டிங் போடுறது. இது அங்க ஸ்டாண்டர்டாவே பண்ணி ரெடிமேடாவே வெச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. சோ இதெல்லாம் ரோலா தான் வரும். இது ரோல் வந்து 1500 இருந்து வரும். அது வந்து ஸ்கொயர் ஃபீட். ஏ சின்ன டேமேஜ் ஆனா ரோலே மாத்தியாகும். ஃபுல் ரோல்ல தான் மாத்தியாகும். பிட் பண்ண முடியாதுங்க. பட் கொஞ்சம் காஸ்டியான பட் நல்லா இருக்கு. அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. அது ரோல் 1500 இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10000 வரைக்கும் இருக்கு. ஒரு ரோல் 10000 வரைக்கும் இருக்கு. 10000 வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. வேற என்ன நம்ம கிட்ட இருக்குங்க? வேற நம்ம கிட்ட பிளைன்ஸ் இருக்குங்க. ஓகே. வெளிச்சம் உள்ள வராம இருக்கிறதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் வந்து 95 இருந்து இருக்குங்க. ஓகே ஓகே. ஸ்கொயர் ஃபீட் நல்லா இருக்கு. இது வீட்டுக்கு வெளியில போடுறது. இதெல்லாம் ரோலர் பிளேனுங்க. இது ஆஃபீஸ் வீடுகள்ல இந்த மாதிரி போடுறது. ஷீட் மாதிரி போடுறோம். இதுல இதுல ரிமோட் கனெக்ட் அப்படி தான். ரிமோட்டும் பண்ணிக்கலாம், மேனுவலும் பண்ணலாம். ரெண்டுமே பண்ணிக்கலாம். இது நிறைய டிசைன்ஸ் இருக்கு அப்படி தான். இதுல எல்லாமே டிசைன். இது ஒவ்வொண்ணுமே ஒவ்வொரு டிசைனுங்க. ஒவ்வொரு ஷீ ஒவ்வொரு கலருக்கு ஏத்த மாதிரி கலருக்கு ஏத்த மாதிரி டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. உங்களுக்கு வெச்சிருக்கீங்க இந்த இது பாத்து பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி. ஆமாங்க. இதான் மாடல். ஓகே. இந்த இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் ஆனா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நீங்க இப்படி கொண்டு வருவீங்க. ஆமா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வால்பேப்பர் வந்து இப்போ ஒரு ஒரு சிறு விண்டோ போட்டால் எவ்வளோ செலவாகும் அதுக்கு? இது ஒரு 4x4 விண்டோ போட்டிங்கன்னா ஒரு 16 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. 16 ஸ்கொயர் ஃபீட்டில் நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு 60 வெர்டிக்கல் பிளைண்ட் வெர்டிக்கல் பிளைண்டு மாதிரி போட்டிங்கன்னா ஒரு 800 அந்த மாதிரி வரும். அவ்வளோதான் தான் வரும். கம்மியாக தான் வருங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் போட்டால் எவ்வளோ வரும் அது? இதெல்லாம் பால்கனி ஏரியானா கொஞ்சம் பெருசாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. எப்படி ஒரு 10 அடி அந்த மாதிரி வரும். ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த மாதிரி வருங்க. பட் நீ லைஃப் டைம் வருமானம் இது நல்லாவே வருங்க. இது சன்லைட்டுக்கும் ப்ரிவென்ட் பண்ணிடும். மழை தண்ணியும் மெட்டீரியல் வந்து பிவிசி தான், பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால ஒன்றும் ஆகாதுங்க. அது நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்கும். நான் பார்த்துருக்கேன் வீடு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். சரி, ரீசெண்டாக விண்டோ மாட்டிடுவோம், கிளாஸ் போட்டே மூடிட்டோம். சரி சரி, தேடிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக சொன்ன பதிவு எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி கர்டைன்ஸ் எல்லாம் போட்டு இப்போ தான் க்ளோஸ் பண்ணணும். சரி சரி சரி, சந்தோஷம். எங்கள் வீட்டில் கேட்டு பார்க்குறேன். சரி சரி. வேறு இதெல்லாம் ஒரு டைம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படியே வெல்க்ரோ டைப் இருக்கு, ஒட்டி எடுக்கிற மாதிரி. வெல்க்ரோல வந்து செயின் கோபின் பிராண்டோட தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஸ்கொயர் ஃபிட் தான். ஸ்கொயர் ஃபிட் வந்து 30 ரூபா இருந்து இருக்குங்க. வெல்க்ரோ டைப் டோர் மாதிரி போட்டோம்னா ஒரு 150 ரூபா இருந்து இருக்குங்க. ஸ்கொயர் ஃபிட்டிங் எல்லாமே நல்லா சொல்றது, எல்லாமே ஃபிட்டிங்கோட சேர்த்து தான் சொல்றேன். மெட்டீரியல் தனியா 30 ரூபாங்கிறது ஒட்டி கொடுக்கறதோட சேர்த்திங்க. அப்படி சூப்பர் சூப்பர்னா ஸ்டிச் பண்ணி ஒட்டியும் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. எல்லாமே இன்ஸ்டால் வந்து நீங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்கொயர் ஃபிட்டிங். ஆமா, ஸ்கொயர் ஃபிட்டிங். இது பெட்ஸ் பண்ணுங்க. பெட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இது வந்து நம்ம ஹாஸ்டல் பெட்ஸ், காயர் பெட், இந்த மாதிரி பெட்டு மேட்ரஸ் எல்லாமே பண்றாங்க. ஓகே ஓகே. கம்ப பிராண்டட் ஐட்டம். என்ன பிரைஸ் பண்ணுவாங்கன்னா பெட் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா இருந்து இருக்குங்க. சிங்கிள் பெட் 350 பெட்டுங்களா? 350 ரூபாய்க்கு பெட் இருக்கு, சிங்கிள் பெட். என்ன சொல்றீங்க? சரி, ஸ்டார்டிங் 350ல இருந்து நமக்கு பிராண்டட் காயர் பெட், ஸ்பிரிங் மேட்ரஸ் வரைக்கும். காயர் பெட் எவ்வளவுனா வருது? காயர் பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் வந்து 5000 ரூபாய் இருந்து வருங்க. அதில் 3 வருஷம் வாரண்டி, 2 பில்லோஸ் கொடுத்துருவோம். 3 வருஷம் வாரண்டி கொடுப்போம். சர்வீஸ் வாரண்டி எப்படி? அதுக்கு வந்து அதான் 3 வருஷம் வாரண்டி.
ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே, சர்வீஸ்னால சர்வீஸ் வாரண்டி. ஓகே, டேமேஜஸ் ஜாஸ்தியா இருந்தனா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே, பாப்பி பிராண்ட் வந்து நம்ம பண்றோம் அப்படிங்க. ஓகே, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமா, இது நம்ம பாப்பி பிராண்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ங்க. அப்படிங்களா? ஆமா. ஓகே ஓகே, ஸ்பிரிங் மேட்ரஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி வித் 2 பில்லோஸ் ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஃப்ரீ. என்ன பிரைஸ் சொன்னீங்கன்னா? இதுங்க என்ன பிரைஸ் சொன்னீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பொறுத்துங்க. இது வந்து 5 அடி பெட். ஓகே, 5 அடி 12700 வருங்க. இதுல நம்ம டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம். கட்டக்கத மாதிரி மாத்திக்கிங்க, கட்டக்கத மாதிரி மாத்தி. ஆமா, என்ன சைஸ் குடுக்குறாங்க அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அது மாறும். அது 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி, நம்ம சைஸ் அவங்க என்ன சொல்றாங்க அந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி பண்ணா நம்ம இந்த இந்த பெட் எல்லாமே வித் வாரண்டி. 3 வருஷம் மினிமம் வாரண்டி, அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி வரும். ஓகே ஓகே ஓகே, சைஸ் கொடுத்தா பண்ணுவோம். மற்ற நார்மல் பெட்டுக்கெல்லாம் வாரண்டி வராது, சும்மா டெம்பரரி பெட்ஸ் அதெல்லாம். ஓகே ஓகே, அதெல்லாம் 350 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங். அது சீக்கிரமா போகும், அது கம்மியா தான் லைஃப் பிரைஸ் ஏத்த மாதிரி வரும். புரியுது புரியுது, ரொம்ப தேங்க்ஸ் அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ணா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. உங்களுக்கு டீடெயில் வேணும், எங்குவரி பண்ணணும் அப்படின்னா அவரோட நம்பர் வீடியோவிலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நான். இதே மாதிரி நிறைய மார்க்கெட் பிளாக்ஸ் நம்ம சேனல் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் டு மார்க்கெட் ராஜா. இதே அடுத்த வீடியோ பார்ப்போம். ஓகே, டாடா, பாய் பாய்.